ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். நம்மளோட சேனலில் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போடுறதுனால யூடியூப்லேருந்து இப்போதைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிப்போர்ட்டிங் டைம்னா என்ன, எப்படி நம்ம காலேஜுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம காலேஜுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது எப்படி நம்ம ஃபீஸ் பே பண்ணணும், மிஸ் ஃபீஸ் தனியாக பே பண்ணணுமா, ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக பே பண்ணணுமா, இல்லை காலேஜ் ஃபீஸ் தனியாக வருமா, இதெல்லாமே நம்ம வந்து ஒரே தவணையில் நம்மக்கிட்ட கேட்பாங்களா, இல்லைனா வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் தவணை முறையில் வந்து கேட்ட சொல்லுவாங்களா, ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்த உடனே உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். நான் இந்த மாதிரி எனக்கு கவுன்சிலிங்கில் உங்கள் காலேஜ் வந்து சீட் கிடச்சிருக்கு சார், நான் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு நம்பர் தெரியல அப்படின்னா ப்ராஸ்பெக்டாஸில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜோட நம்பர் எல்லாமே லாஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்ளிகேஷன் போடும்போது ஒரு ப்ராஸ்பெக்டாஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் வந்து லாஸ்ட் பேஜில் கொடுத்துருந்தாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அந்த காலேஜோட நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போதே ஃபீஸ் எப்படி சார் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. சில காலேஜில் ஒன் டைமே எல்லா ஃபீஸும் வந்து பே பண்ணுவாங்க, சில காலேஜில் தவணை முறையில் என்ன செய்வாங்கன்னா பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபீஸ் எவ்வளோ வரும், அதை எப்படி கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த காலேஜ் சொல்லும்போது தான் நமக்கு தெரியும். அதே இது நமக்கு கவர்மெண்ட் காலேஜாக இருந்துச்சு அப்படின்னா அகாடமிக் இயருக்குள்ள ஃபீஸ் வந்து நமக்கு 3000 தான் வரும், பட் மெஸ் ஃபீஸ் உங்களுக்கு வந்து தனியாக வரும். ஸோ சில நேரங்களில் எல்லாம் சேர்த்து கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு 6000 ஒரு 10000 வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா ஃபீஸ் கேட்பாங்க. இதே இது ப்ரைவேட் காலேஜ், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருந்ததுன்னா அந்தந்த காலேஜ் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜ் தான் தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். அவங்க தான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க. நம்மளோட ப்ராஸ்பெக்டாஸில் இப்போ 45,000 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு சொல்லுது, அந்த அகாடமிக் ஃபீஸ் மட்டுமே தான், அதாவது லைக் அந்த என்ன சொல்கிற டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம்ல பாடம் நடத்துறதுக்குள்ள ஃபீஸ், பட் மெஸ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே அந்தந்த காலேஜ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுமையாக தொடர்ந்து நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் போய் ரீச் ஆகிறது வரைக்கும் கண்டிப்பாக நான் உங்களை கைட் பண்ணுவேன். தேங்க்யூ.